தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ஜெரல் சாண்டியாகோ வேதத்திலிருந்து மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை என்ற தலைப்பிலே தியானிக்கப் போகிறோம் ஜெபிக்கலாம் பிதாவே இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம் தாப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் நீர் பெரியவர் சர்வ வல்லவர் எங்கள் மீது அன்பாகவே இருக்கிறவர் எங்களுக்கு பலத்தையும் சத்துவத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறவர் பிதாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் உம்முடைய வெளியேறப்பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் பிதாவே உம்முடைய ஞானம் புத்தி அறிவு வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் இந்த காலத்திற்கு எங்களை

மூன்று மற்றும் நான்காவது வசனங்கள் ஆல் அலோய்ட் ஜீசஸ் குளோரி டு காட் ஏசிய தெற்கு தரிசியலுதனும் புஸ்தகம் இருபத்தி ஆறு மூன்றாவது வசனம் நான்காவது வசனம் உண்மையை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் அந்த வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணுங்கள் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் அதுதான் கண்டிஷன் ரைட் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் கர்த்தராகிய யகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார் அழலிய நம்முடைய தேவன் நித்திய தேவன் நித்தியத்தின் ராஜா என்றென்றைக்கும் வாழுகிறவர் யகோவா தேவன் இல்லையா அவர் பாருங்கள் இருக்கிறார் அவர் நம்ம என்றைக்கும் விட்டுட்டு போக மாட்டார் மனிதர்கள் மறித்து போகலாம் மனிதர்கள் கைவிடலாம் ஆனால் நம்முடைய தேவன் நித்திய தேவன் நம்மோடு ரத் இயேசுவன் இரத்தத்தின் மூலமாக உடன்படிக்கை செய்திருக்கிற தேவன் அவர் என்றைக்கும் நம்மை கைவிட்டார் என்றோ என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருப்பார் அழலிய அது மட்டுமல்ல அவர் இருக்கிறார் நம்மை பலப்படுத்துகிறவராக தாங்குகிறவராக இருக்கிறார் அதனால் நமக்கு வந்து பாருங்கள் மற்ற மனிதர்கள் மனிதர்களைப் போல வாழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ரைட் இந்த உலகத்திலே தேவனற்றவர்களாக உதவியற்றவர்களாக நம்பிக்கையற்றவர்களாக வாழுவதைப் போல நாம் வாழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நமக்கு தேவன் இருக்கிறார் நம்முடைய தேவன் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார் நமக்கு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார் ஹாலலூயா ஆலலு ஏற்று ஜீசஸ் வாசிப்போம் ஏசியா தெற்கு தரிசியல தின புஸ்தகம் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறு கவனிங்க இது ஒரு முக்கியமான வசனம் பாருங்கள் ஏன் முக்கியமான வசனம்னா நாம் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் தேவன் நம்ம எப்படி பார்க்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு வசனமாக இருக்கிறது யாக்கோபின் சந்ததியாரே இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் கருத்தரு அந்த நாளின் முதல் இல்லையா உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் பாருங்க ஒரு தாயின் கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளையால் தனக்குன்னு எதையுமே செய்ய முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் ஒரு நல்ல தகப்பனாக இருந்து ஒரு பொறுப்புள்ள தகப்பனாக இருந்து நம்மை தாங்குகிறார் நம்மை ஏந்துகிறார் ஒரு சில நினச்சிக்கிறாங்க சரி நான் தான் இப்போ வெளியில் வந்துட்டேனே இனிமேல் நான் தான் பார்த்துக்கணுன்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது பாருங்கள் நாலாவது வசனத்துக்கு அப்படிங்க உங்கள் முதிர் வயது வரைக்கும் எது வரைக்கும் முதிர் வயது வரைக்கும் வயசான காலம் வரைக்கும் நான் அப்படி செய்வேன் கர்ப்பத்தில் தாங்கினது மட்டுமல்ல நீ இங்கே வாழ்கிற இந்த வாழ்க்கையில் உன் வாழ்நாள் எல்லாம் உனக்கு வயசாகிற வரைக்கும் வயசானதுக்கு அப்புறமும் நான் உன்னை தாங்குவேன் நிறைய வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்பு அப்போ பாருங்க கர்த்தர் நம்முடைய வாழ்வுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார் அவர் வந்து ஒரு பொறுப்பில் தாப்பனாக இருந்து நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார் இது இது ரொம்ப முக்கியம் பாருங்க இதை கவனிக்கணும் இதனால தான் வேதம் போதிக்கிறது நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான் இன்னொரு சரியா சரியாக சொல்லணும்னா தமிழில் பிழைப்பான்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீதிமான் விசுவாசத்தினாலே வாழ்வான் வாழ்வான் நம்ம வாழ்க்கையே ஒரு விசுவாசத்தின் வாழ்க்கையாக தான் இருக்கணும் நாமலாம் நம்ம சொந்த பலத்தில் நம்ம சொந்த திராணியில் நம்ம சொந்த ஞானத்தில் வாழணும்னு கர்த்தர் நம்மை ஒருபோதும் உருவாக்கவில்லை அது கர்த்தரின் திட்டம் கிடையாது அது கிறிஸ்துவ வாழ்க்கை முறையே கிடையாது கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தின் வாழ்க்கை மனிதன் கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தரை விசுவாசித்து வாழ வேண்டும் என்பதுதான் தான் தெய்வ திட்டமாக இருக்கிறது அப்ப நம்ம நான் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு சோர்வு இல்லாமல் இந்த ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம்லாம் இல்லாமல் ரே சந்தோஷத்தோடு பலத்தோடு சமாதானத்தோடு வாழணும்னா இந்த விசுவாச வாழ்க்கை தான் அதை நமக்கு பெற்றுக் கொடுக்க முடியும் நம்மளாக நானாக பார்த்துக்கிறேன் நான் போராடிக்கிறேன் நாம் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு திராணி இருக்குது ஏன் பலம் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த மன அழுத்தம் வர தான் செய்யும் அந்த பலவீனங்கள் உண்டாகத்தான் செய்யும் ரே ஏன்னா நம்ம பலம் ஓரளவுக்கு தான் புரியுதா எந்த மக்கள் தேவனை நோக்கி பார்க்கிறார்களோ தேவனுக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுடைய பலன்தான் புதுப்பிக்கப்படும் அவர்களுக்கு தான் தேவன் சமாதானத்தையும் பலத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார் நானாக பார்த்துக்கிறேன் நானா வாழ்ந்துகிறேன் அப்படின்னு பா இருந்தோம்னா பாருங்க அந்த கிருபையும் அந்த பலனும் நம்முடைய வாழ்க்கைக்குள் நுழையாமலே போய்விடும் கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தர் உதவி செய்ய விரும்புகிறார் நீ என் பிள்ளை நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன் நான் தாங்குகிறேன் நான் உனக்கு நன்மை செய்கிற நான் உன்னை ஏந்திர நான் உனக்கு கிருபை அளிக்கிறேன் நான் உனக்கு ஞானத்தை கொடுக்குறேன் கர்த்தர் தயாராக இருக்கிறாரு ஆனால் கர்த்தர் விரும்புகிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கைக்குள்ளே நுழையிறது கிடையாது இதைத்தான் கிறிஸ்தவர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நமக்கு ஒரு பங்கு இருக்குது எல்லாமே கர்த்தர் பொறுப்பு கிடையாது ஒரு சிலர் சொல்லுவாங்க பாருங்கள் கர்த்தர் சித்தம்னா நடக்கும் பிரதர் அப்படிலாம் கிடையாது கர்த்தர் சித்தம்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துச்சுன்னா பூமி பரலோகமாக இருக்கும் புரியுதேன் இன்றைக்கி ஏன் உலகத்தில் அநேக கொடுமைகள் பிரச்சனைகள் தீமைகள் இதெல்லாம் ஏன் இருக்குது ஏன்னால் கர்த்தருடைய சித்தம் இங்கே முழுமையாக நிறைவேறது கிடையாது ரே பிசாசின் கிரிகைகள் அநேக இடத்துல நடந்துகிட்டு இருக்குது துன்மார்க்கமான மக்கள் தங்களுக்கு தங்களுடைய மாம்சத்தின் பிரகாரம் நடந்து கொண்டு இருக்கிறாங்க இல்லையா பூமியில் மரணமும் சாபமும் இருக்குது ஆதாமின் வீழ்ச்சியின் மூலமாக அதனால் பூமியில் நடக்கிறதுலாம் கர்த்தர் சித்தம் கிடையாது கர்த்தர் சித்தம் நடக்கணும்னா நம்ம கர்த்தரை நம்பணும் கர்த்தரை நோக்கி பார்க்கணும் கர்த்தர் இடத்துல ஜபிக்கணும் அப்போ தான் கர்த்தர் சித்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும் புரியுதா ஆளலோயே ஆளலோயே டு ஜீசஸ் ஒரு சில உதாரணங்களை எடுத்து நான் உங்களுக்கு இன்றைக்கு காண்பிக்க விரும்புகிறேன் ரயன் சரி அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு வசனத்தை பார்ப்போம் எனக்கு பிடித்த ஒரு வசனம் என்னுடைய பிள்ளைகள் பிறப்பதற்குலாம் பிரசவத்துக்கெலாம் நான் இந்த வசனத்தை யூஸ் பண்ண பாருங்க சங்கீதம் எழுவத்தி ஒன்று சங்கீதம் எழுவத்தி ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா தாவிதுடைய சங்கீதம் அருமையான ஒரு சங்கீதம் அதில் அவர் வந்து தேவன் மீது எப்படி தான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறார் ஆலூய ஆலலுய டு ஜீசஸ் ஆலூய ஆலே லூய டு ஜீசஸ் தோப்பினே நான்காவது வசனத்திலிருந்து வாசிப்போம் ஐம் ஆம் சாரி சங்கீதம் எழுபத்தி ஒன்று நான்காம் வசனத்திலிருந்து என் தேவனே துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும் கவனிங்க கர்த்தருக்கு சித்தமான தப்புவிப்பார்னு சொல்லலை பாருங்கள் அவர் கர்த்தரை நோக்கி ஜபிக்கிறார் கர்த்தரை விசுவாசிக்கிறார் இல்லையா அப்போ கவனிங்க அப்படி ஜபிக்கும்போது கர்த்தரை நம்பி அவர் ஜபத்தை ஏறெடுக்கும்போது ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறார் கர்த்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறீர் பாருங்கள் சின்ன வயசில் இருக்கு சின்ன வயசுலருந்து யார் மீது நம்பிக்கையாக இருக்கிறாரா யாரை தன் நோக்கமாக வைத்திருக்கிறாராம் தேவனை இல்லையா ஆறாம் வசனத்தை கவனிங்க நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் தாவித ராஜாவுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்குது நான் என் பலத்தில் இல்லை என் பலத்தில் நான் வாழ முடியாது என் பலத்தில் ஜெயிக்க முடியாது என்னோடய சொந்த பலத்தில் நான் தேவ சித்தத்தெல்லாம் செஞ்சு முடிக்க முடியாதுன்னு அறிந்திருந்தார் அவர் சொல்கிறார் பாருங்கள் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே பாருங்க இந்த வசனத்தை தான் நான் என் பிள்ளைகளோட டெலிவெரிக்கெல்லாம் யூஸ் பண்ணேன் ஆ பல வசனங்கள் யூஸ் பண்ணேன் அதில் இதுவும் ஒரு வசனம் பாருங்கள் ஏன்னா கர்ப்பத்தில் உற்பவித்த முதல் ஆதரிக்கப்பட்டு உன் தாயின் வயிற்று என்னை என் தாயின் வயிற்று என்னை எடுத்து வரணீரேன் இல்லையா இந்த வசனங்களை நான் வந்து என் பிள்ளைகளோட அந்த டெலிவரிக்கு என் ஒய்ஃப் ப்ரெக்னண்ட்டாக இருக்கும்போது என் பிள்ளைகளோட அந்த டெலிவரிக்கு வந்து நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் பாருங்க கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு நான் நான் நல்ல ஒரு டெலிவரி கொடுத்தார் என் ஐ மீன் என் ஒய்ஃபுக்கு ரெண்டு பிள்ளைகளோட பிறப்பும் நல்லா அருமையாக இருந்தது கர்த்தர் ஆசீர்வதித்தார் கர்த்தர் பாதுகாத்தார் ரே நல்லபடியாக இருந்தது ஆசிர்வாதமாக இருந்தது எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் கர்த்தர் நல்லபடியாக செஞ்சு கொடுத்தார் ரேன் அப்போ கவனிங்க என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே தான் இதுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கிறது என்பதை கவனிங்க என் வாழ்க்கை பூரா என் மா என் வாழ்க்கைக்கு காரணமானவர் என்னை உருவாக்கினவர் எனக்கு ஜீவன் கொடுத்தவர் கர்த்தர் என்னை ஆதரிப்பவர் கர்த்தர் கர்த்தர் தான் என்னுடைய ஜெயம் கர்த்தர் தான் என் வாழ்வு கர்த்தர் தான் என் பலன் அப்படின்ற அறிவு அவருக்கு இருந்தது அதனால தான் அவர் எப்பொழுதும் ஜெயிக்கிறவராக இருந்தார் கவனிங்க உண்மையே நான் எப்போதும் துதிப்பேன் ஏன் சரி இந்த வார்த்தைகளை மனதில் வச்சுக்கோங்க ஏன்னா நான் இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் லூக்கா ச எழுதின சுவிசேஷம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நமக்கு இந்த காரியங்களை குறித்து ஒரு அருமையான போதனை இருக்கிறது லூக்கா ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலிருந்து வாசிப்போம் லூக்கா அஞ்சு இருந்து பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டு போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலே நகரத்திலும் இருந்து வந்த பரிசையரும் நியாயாஸ் நியாயஸ்தா சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள் அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கு குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விலங்கிற்று ரே விலங்கிற்று அப்படின்னு சொன்னால் இது இது இதுவும் பாருங்கள் ஒரு கரெக்டான வார்த்தை கிடையாது கர்த்தனு கர்த்தருடைய வல்லமை இருந்தது ரைட் அப்படின்றது தான் கரெக்டு ப்ரெசண்ட் தர் அங்கே இருந்துச்சு வல்லமை விளங்கிட்டு சில சமயம் நம்ம வந்து என்ன யோசிக்கிறோம் வல்லமை வெளிப்பட்டுது வெளிப்பட்டு பல மக்கள் குணமானாங்க அந்த மாதிரி யோசிக்கிறோம் இல்லையா ஆனால் நீங்கள் இதை கரெக்டாக படித்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து த பவர் ஆஃப் காட் வாஸ் ப்ரெசண்ட் டு ஹீல் தம் ரைட் அங்கே இருந்துச்சு தேவைப்பட்டால் வெளிப்படுவதற்கு அங்கே இருந்தது ரைட் ரெடியாக இருந்துச்சு பவர் வல்லமை ரே எல்லாரும் குணமாயிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது அவங்கள குணமாக்குவதற்கு அந்த வல்லமை அந்த இடத்துல இருந்தது இட் வாஸ் ப்ரெசண்ட் தேர் புரியுதா ரைட் ஆனால் பாருங்கள் அத்தனை ஜனம் வந்திருக்கிறாங்க எல்லாம் நல்லா படித்தவங்க இவங்க தான் இவங்கெல்லாம் பெரிய ஆட்கள் பாருங்கள் வேதத்தை கரைச்சி குடித்தவங்க வேதத்தையே தங்களுடைய வாழ்க்கையாக மாற்றி அதை படித்து அதை ஆராய்ஞ்சு அதில் தேறி டாக்டர் பட்டம்லாம் வாங்கி ரைட் அதை மக்களுக்கு போதிக்கிற ஆட்களாக இவங்களாம் ஊழியக்காரங்க பாருங்கள் ரைட் மக்களுக்கு போதிக்கிறவர்களாக இருந்தார்கள் மோசையின் சிங்காசனத்தில் உக்காரவங்களாக இருக்கிறாங்க மோசை இருந்த அந்தந்த பொறுப்பு அந்த இடத்துல இருக்கிறவர்களாக இவங்களாம் இருந்தாங்க தெய்வ சிட்டிங் இந்த த சீட் ஆஃப் மோசஸ் அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லையா தலைவர்கள் தலைவர்கள் போதகர்கள் வேதத்தை நன்கா நன்றாக அறிந்தவர்கள் அப்படிப்பட்ட ஜனம்தான் இந்த இந்த பர்டிகுலர் மீட்டிங்கில் கூடியிருக்கிறாங்க இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி ரைட் கர்த்தருடைய குணமாக்கும் வல்லமை அங்கே இருந்துச்சு இவங்களுக்கு தேவைப்பட்டால் வந்திருந்த ஒவ்வொருவரும் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் யார் யாருக்கெல்லாம் வியாதி இருந்துச்சோ அத்தனை பேரும் அந்த இடத்துலயே அந்த ஸ்பாட்லேயே குணமாகி இருக்கலாம் அற் தெய்வீக கு அற்புதங்களை பெற்றுக்கொண்டு இருக்கலாம் ஆனால் அங்கே உக்காந்துருந்தவங்க உக்காந்து இருந்தவங்க யாரும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை கருத்தர் போதிச்சுட்ருக்கிறார் அந்த போதனையை மட்டும் கேட்டாங்க ஆனால் அந்த குணமாக்கும் வல்லமை இவங்க யாரையுமே தொடலை ஏன் தொடலை இவங்களை குணமாக்குறதுக்கு தான் இருந்துச்சங்க வல்லமை ஆனால் இவங்க தங்களுடைய விசுவாசத்தின் கரத்தை நீட்டி அதை பெற்றுக்கொள்ளவில்லை ஏ மீட்டிங்க்கு வந்திருக்கிறாங்க போதனையை கேட்குறாங்க ஆனால் கர்த்தர் என்னை குணமாக்குவார் கர்த்தரை என்னை குணமாக்கணும் அப்படின்னு இவங்க விசுவாசத்தின் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கலை ரேட் விசுவாசத்தில் இயேசுவை நோக்கி பார்க்கலை விசுவாசத்தோடு இயேசு இடத்துல கேட்கலை இயேசுவே என்னை குணமாக்கும் ரேட் எத்தனை பேர் கேட்குறாங்க இல்லையா அருமையாக கேட்குறாங்க தாவீந்தீன் குமாரனே எனக்கு இறக்கம் பாராட்டும் அப்படின்னு கேட்குறாங்க ரே இல்லையா அப்படி இவங்க வந்து அந்த விசுவாசத்தோடு இயேசு வரவில்லை வந்து உக்காந்துருக்காங்க இயேசுக்கு மரியாதை கொடுக்குறாங்க இயேசுவோட வார்த்தைகளை கேட்குறாங்க ஆனால் இவங்க இந்த தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு எந்த அடியும் எடுத்து வைக்கலை புரியுதா ஆளாலும் ஏன் ஆனால் அதே மீட்டிங்கு ஒரு ஆளை தூக்கிட்டு வராங்க இந்த ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திமிர்வாத வியாதின்னு சொல்லுவாங்க பேரலிட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ரைட் அந்த மாதிரி ரைட் அப்படின்னா நடக்க முடியாது எந்திரிக்க முடியாது படுத்த படுக்கையாக கிடக்கணும் அப்பொழுது வாசிக்கலாம் எட்டா பதினெட்டாவது வசனம் அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ள கொண் உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள் அப்போ இவங்க வந்து இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறாங்க இயேசுவால் குணமாக்க முடியும் நிச்சயமாக நம்புகிறாங்க நம்பி இயேசு இடத்துல வர்றதுக்கு வழி பார்த்தா ஒரே கூட்டமாக இருக்குது வீட்டுக்குள்ளே நுழைய முடியாத அளவுக்கு அவ்வளோ கூட்டம் எவனை வழியை விட மாட்டீங்கனாய் அப்படி ஒரு கூட்டம் பாருங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையே நம்பிக்கையை கைவிட்டிருப்பாங்க பாருங்கள் இந்த வியாதி இப்போ ரொம்ப வியாதியாக இருக்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா படுத்த படுக்கையாக கிடக்கிறவங்க இல்லை மரணத்துக்கு எதுவான வியாதி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கூட்டத்துக்குள்ளே போக மாட்டாங்க பொதுவாக கூட்டம்னாலே அவங்களுக்கு ஆகாது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் பக்கத்து பக்கத்தில் ஜனக்கூட்டம் அடைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது சத்தம் நிறையா இருக்கக்கூடாது இல்லையா அவங்களுக்கு அதெல்லாம் ஆகாது பாருங்க ரே பொதுவாக அப்படி இந்த மாதிரி வியாதி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க அப்படி இடத்துக்கு வரவே மாட்டாங்க ஆ ஆனால் இவங்க தெய்வீக சுகத்தை தேடி இயேசுவால் குணமாக்க முடியும் நம்பி வந்திருக்கிறாங்க ஆனால் உள்ளே நுழைய முடியல நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க சரி திரும்ப போயிடலாம்ப்பா அப்படின்றவாங்க மோஸ்ட்லி இப்படி ஆளுகாம் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு நகல மாட்டாங்க வெளியில் கூட வர மாட்டாங்க ஆனால் இவருக்கு இந்த மனுஷனுக்கு வந்து நான் எப்படியாவது குணமாகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்ததுனால மீட்டிங் வரைக்கும் வந்திருக்கிறாரு சரி மீட்டிங் வந்து கூட்டம் இருக்க முடியலைன்னா நிறைய பேர் அப்படியே திரும்பி போயிருப்பாங்க ஆனால் இவங்க யோசிக்கிறாங்க வேறு ஏதாவது வழி இருக்குதா வேறு எப்படியாவது ஏசுக்கிட்ட போய் நம்மளால் எப்படியாவது ஏசு முன்னாடி போய் உட்கார முடியுமா ஏசுக்கிட்ட எப்படியாவது அவரை அணுக முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படி யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி பார்க்குறாங்க ஒரே ஒரு வழி தான் இருக்குது கூரை வழியாக போகணும் பாருங்க இந்த வியாதிப்பட்ட மக்கள்லாம் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் அவங்க இருக்க விரும்புவாங்க படிக்க டேரி கூட போக மாட்டாங்க நான் பார்த்துருக்குறேன் இப்போ படுத்த படுக்கையாக கிடக்கிறவங்கள விடுங்க கொஞ்சம் இந்த மூட்டு வலி இருக்கிறவங்க கூட ஐயோ மொத மொதல் ஃப்ளோராக மேல் மாடியா ஐயய்யோ அங்கெல்லாம் வர முடியாதப்பா நம்மளால ஏற முடியாது ரொம்ப கஷ்டம் தம்பி லிஃப்ட் இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க பார்த்துருக்குறீங்களா ரே அதுவும் சரி மூட்டு வழி நடனாலும் பொதுவாக கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி கொஞ்சம் வியாதியாக இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்க விரும்புவாங்க ரைட் ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் வரவே மாட்டாங்க செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் யோசிக்கவே மாட்டாங்க இல்லையா ஆனால் இங்கே பாருங்கள் இந்த மனுஷன் கூரை மேலே ஏறுறதுக்கு ஒத்துக்கிறாரு இவர் படுத்த படுக்கையாக இருக்கிறார் இவரை தூக்கிட்டு போகணும் ரே இவங்களை தூக்கிட்டு போகிறவங்க கூரை மேலே ஏறணும் ரே அங்கே மேலே ஏறி அதாவது அந்த கூரைன்னு சொல்கிறேன் அந்த அந்த ரூஃப் இல்லை ரே மாடி மேலே ஏறணும் இவரை தூக்கிட்டு போகணும் ரே அப்படிலாம் போனோம்னா லேசு கிடையாது பாருங்கள் ஏ நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிலாம் ரெண்டாவது பாருங்கள் இவங்க கூரையை பிரித்து ரேட் அந்த மாடியில் இருந்த அந்த டைலிங்கெல்லாம் பிரித்து அந்த 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 ஓட்ட வழியாக உங்களை உள்ளே ஓடணும் ரேட் இப்படி வியாதி இருக்கவங்க பொதுவாக ஒத்துக்கவே மாட்டாங்க ரேன் பெட்டை விட்டு நகழ்றதே அவங்களுக்குலாம் ஓட்டை ஓட்டப்பிடிச்சி உள்ளே இறங்குறதுலாம் சான்ஸே கிடையாது நல்லா இருக்கிறவங்களே எப்படி செய்ய மாட்டோம் இல்லையா ரைட் ஓட்டப்பிடிச்சி இறங்குறது மாடி விளையாடுறது இந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டோம் ரே வியாதி படுத்து படுக்கே இருக்கவங்க செய்வாங்களா ஒத்துக்க மாட்டாங்க பாருங்கள் ரைட் ஆனால் இந்த மனுஷன் எனக்கு நான் எப்படியாவது குணமாகுன்ற ஒரு வைராக்கியமும் வாஞ்சி இருந்ததுனால நிச்சயமா என்ன குணமாக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால எப்படியாவது இயேசு முன்னாடி போய் நின்றனும் அப்படின்னு ஒரு வாஞ்சியோடு அங்கே இறங்கி வர்றார் அப்படி கவனிச்சு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வாசிப்போம் பத்தொன்பதாவது வசனம் ஜனக்கூட்டம் மிகுதியாக இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகளை தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள் ஏசு அதை பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க என்கிட்ட நம்பிக்கையோடு வந்திருக்கிறாங்க விசுவாசத்தோடு வந்திருக்கிறாங்க என்னால் குணமாக்க முடியும் நிச்சயமாகவே முடியும் அப்படின்னு வந்திருக்கிறாங்க ஏன்னா அப்படி நம்புகிறவங்க தான் இவ்வளோ ரிஸ்க்குலாம் எடுப்பாங்க இல்லையா ஒருவேளை ஆகும் இல்லை ஆகாது ஏதோ ட்ரை பண்ணி பார்ப்போன்றவங்களாம் கூட்டத்தை பார்த்தோன்னே திரும்ப போயிருப்பாங்க ரைட் மாடி மேலே ஏறி ஓட்டை பிரித்து உள்ளே இறங்குறத யாரும் பார்க்க மாட்டாங்க ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவங்க உள்ளே வர்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏசுவால் என்னை குணமாக்க முடியும் ஏசு நிச்சயமாகவே என்னை குணமாக்குவார் அப்படின்ற ஒரு வைராக்கியமான ஒரு அசைக்க முடியாத முழு நிச்சயமான ஒரு நம்பிக்கை இருந்ததுனால தான் ஏசு முன்னாடி அப்படி இற அப்படி வராங்க தான் அந்த வியாதி ப படுக்க படுத்த படுக்கையே இருக்கிற அந்த மனுஷன் ஒத்துக்கிறான் தான் இவங்களும் கூட வந்தவங்களும் சரி என்னம்மா அது பண்ணி உள்ளே போயிடுவோம் அப்படின்ட்டு கூட வந்தவங்களும் அதை செய்கிறாங்க இல்லையா ஏ கவனிங்க அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு விசுவாசத்தை பார்க்க முடியுமா முடியும் ஏன் எப்படி முடியும் நம்முடைய கிரியைகள் இல்லையா நம்முடைய செயல்பாடுகள் நமக்கு விசுவாசம் இருக்குதா இல்லையான்னு காமிக்கும் இவங்களுடைய செயல்பாடுகள் இவங்களுக்கு விசுவாசம் இருக்குதுன்னு எடுத்து காமிக்கிது பாருங்க விசுவாசம் இது இல்லாமல் வீட்லேயே உட்காந்துருந்துருப்பாங்க ரே இல்லை கொஞ்சம் விசுவாசம் இருக்கிறவங்க கூட்டத்தை பார்த்துட்டு திரும்ப இருப்பாங்க ரேன் முழு நிச்சயமாக நம்புகிறவங்க தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து மாடி மேலே ஏறி ஓட்டை பிரித்து ரை வீட்டுக்குள்ளே வருவாங்க இல்லை பொதுவாக ஒரு சிலருக்கு சங்கடம் இருக்கு இல்லையா இன்னொருத்தவங்க வீட்டு ஓட்டெல்லாம் பிரிக்கலாமா ரே இதெல்லாம் அநாகரிகம் இல்லையா அப்படின்லாம் யோசனை வந்திருக்கலாம் இல்லையா ஏ ஓட்டுக்கு ஓட்டை திரும்ப போடுறதுக்கு நம்ம காசாக அது கொடுத்துருவோம் என்னமா அது பண்ணி கா தெய்வீக சுகத்தை இயேசு இடத்துலேருந்து பெற்று கொண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட உள்ளே வராங்க அதை பார்த்தோன்னே இயேசுக்கு தெரியுது விசுவாசத்தோடு வந்திருக்கிறாங்க என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த மகனை உடனே கருத்தர் குணமாக்குகிறார் பாருங்கள் அத்தனை பெரிய குணமாக்குவதற்கு அங்கே வல்லமை இருந்துச்சு ஆனால் அந்த மீட்டிங்கில் ஒரே ஒரு தான் நான் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்டார் இதுக்கு இன்னொரு ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் நீங்கள் மார்க் ஐந்தாவது அதிகாரம் மார்க் ஐந்தாவது அதிகாரத்தில் பாருங்கள் இன்னொரு ஒரு பெண்ணை நம்ம குறித்து இங்கே வாசிக்கிறோம் பெரும்பாடு ஒரு ஸ்திரீ என்று வேதம் அவளை குறித்து போதிக்கிறது அப்பொழுது பன்னிரெண்டு வருஷமாக இருபத்தைந்தாவது வசனம் மார்க் அஞ்சு இருபத்தஞ்சு அப்பொழுது பன்னிரெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அதாவது இயேசுவை விசுவாசிச்சு ரே நம்பிக்கையோடு அதை அறிக்கை செஞ்சு எப்படியாவது தெய்வீக சோகத்தை பெற்றுக்கொள்ளணும் உயிர் போனவங்களும் பரவாயில்ல ஏன்னா இந்த இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ வந்து யாரையா தொட்டால் அங்கே கல் கொண்டுருவாங்க கொன்றுவாங்க அதையெல்லாம் தாண்டி ரே நம்பிக்கையோட இயேசு பின்னாடி வந்து இயேசுவோடைய ஆடையை தொட்டாள் தொட்ட நிமிஷத்தில் கவனிங்க ரே கவனிங்க இருபத்தொன்பதாவது வசனம் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் உடனே கவனிங்க இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து கவனிங்க இந் இயேசுக்குள்ளே எல்லாரையும் குணமாக்குவதற்கு வல்லமை இருந்துச்சு எத்தனை பேரனாலும் குணமாக்குவதற்கு இயேசுக்குள்ளே ஆவியானவர் அளவில்லாமல் இருந்தார் இல்லையா அப்போ இயேசுவை தொட்டு எத்தனையோ மக்கள் தெய்வீக சுகத்தை பெற்று இருக்கலாம் நீங்கள் மற்ற இடத்துலலாம் படித்து பார்த்திங்கன்னா அப்படி அநேக முறை நடந்துச்சு தொட்டவர்களெல்லாம் குணமானார்கள் என்று வேதம் நமக்கு போதிக்குது ஆனால் இந்த பர்டிகுலர் மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா சுற்றி முற்றி அவரை தொட்டு அமுக்குறாங்க கூட போகிறாங்க நிறைய பேர் வேடிக்கை பார்க்குறதுக்கு வந்துருக்குறாங்க யாருக்கும் எதுவும் நடக்கலை ஆனால் இந்த அம்மா எனக்கு தெய்வீக சுகம் வேணும் ஏசு என குணமாக்கணும் ஏசு என்னை குணமாக்குவார் அவரை தொட்டாலே நான் குணமாவேன் என்ற நம்பிக்கையோடு இயேசுவை தொட்டபோது உடனே உடனே குணமானால் ஆலோயா ஆளலோயா டு ஜீசஸ் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறது தான் எங்கே விசுவாசம் செயல்படுத்தப்படுகிறதோ எங்கே ஒரு மனுஷன் நம்பிக்கையோட விசுவாசத்தோட இயேசுவை பார்க்குறானோ இயேசுவை நோக்கி பார்க்குறானோ அவன்தான் உதவியை பெற்றுக்கொள்வான் புரியுதா நீங்கள் கிறிஸ்தவனாக இருக்கலாம் கர்த்தரோடு இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக உடன்படிக்க இருக்கிறவங்களா இருக்கலாம் ஆனால் தேவனை நோக்கி விசுவாசத்துடன் ஜபிக்கலைன்னா உதவியை கேட்கலைன்னா அவரை நம்பலைன்னா உங்களுக்கு உதவி வராது உதவி வரணும்னா உங்கள் பிரச்சனை தீரணும்னா நீங்கள் விசுவாசத்தில் ஜெபிக்க வேண்டும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் ஜெய தேவன் எனக்கு உதவி செய்வார் எனக்கு என்னை குணப்படுத்துவார் இல்லை என் பிரச்சனைகளை தீர்ப்பார் அப்படின்னு தேவனை நோக்கி பார்த்து அவரிடத்தில் விசுவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும் அப்போது தான் உங்களுக்கு உதவி வரும் புரியுதா விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து நீங்கள் ப பெற்றுக்கொள்ள முடியாது கர்த்தரை நோக்கி நம்பிக்கையோட விசுவாசத்தோட பார்க்க வேண்டும் இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இயேசு மீது விசுவாசம் வைத்து அவரிடத்தில் வந்தார்கள் வந்தவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் மற்றவங்களாம் சும்மா வேடிக்கை பார்த்தாங்க உட்காந்துருந்தாங்க அப்படியே எந்திரிச்சு போயிட்டாங்க புரியுதா இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் மேற்கொள்ளணும் ஒரு மனமல மன அழுத்தம் இல்லாத சமாதானம் உள்ள சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகணும்னா நீங்களும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் விசுவாசிக்கிறவர்களாக தேவனை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும் புரியுதா ஆளலுயே ஆளலோயற்ற ஜீஸ் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் பிதாவை நாமத்தினால் வருகிறோம் தாப்பனே இந்த மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் உம் உங்கள் கையில் கொடுக்குறோம் தாப்பனை நீர் எங்களை விசாரிக்கிறவர் என்று அறிந்திருக்கிறோம் நீர் எங்கள் மீது அன்பாகவே இருக்கிறீர் என்று அறிந்திருக்கிறோம் எங்களுக்கு உதவி செய்வீர் என்று நிச்சயமாகவே நம்புகிறோம் பிதாவை நீர் எங்களை விசாரிக்கிறபடியா உம்முடைய கையில் இந்த பிரச்சனைகளை ஒப்புக் பிதாவை நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் பலப்படுத்த வேண்டுமா ஜபிக்கிறோம் உம்முடைய கிருபை வெளிப்படட்டும் பலனும் ஞானமும் உதவியும் வெளிப்படட்டும் பிதாவை நீர் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமா ஜபிக்கிறோம் பிதாவை நீர் அப்படியே செய்கிறப்டி யாழ் ஸ்தோத்திரம் இயேசுவன் நாமத்தினால் பிதாவை ஆமன் ஆலலோய ஆளலோய ட்ரெ ஜீசஸ் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு ரெண்டு எட்டு மூன்று 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 ரெண்டு அதே போல் இமெயில் அட்ரஸையும் நோட் பண்ணிக்கோங்க ஜி டபிள்யூஎஃப் ஆம் சாரி ப்ரேயர் அட் ஜிடபிள்யூஎஃப் இந்தியா டாட் இன் உங்களுடைய ஜெபத் தேவைகளை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு அனுப்பலாம் இல்லை இமெயில் மூலமாக அனுப்பலாம் நாங்களும் உங்களோடு இணைந்து விசுவாசிக்கிறோம் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் உங்களுடைய சாட்சிகளையும் எங்களுக்கு அனுப்புங்க இந்த ஊழியத்தின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு எப்படி உதவி செய்கிறார் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்களும் கேட்டு சந்தோஷப்படுவோம் உங்களுடைய சாட்சி மற்றவர்களையும் ஊக்கப்படுத்துகிறதாக தேவனை நம்ப உதவி செய்கிறதாக இருக்கும் காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் பங்காளர்களாக விரும்புகிறவர்கள் நம்ம வெப்சைட்டுக்கு போங்க ஜி டபிள்யூஎஃப் இந்தியா டாட் இன் அங்கே டொனேட்டன் ஒரு டேப் மேலே இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் காணிக்கை அனுப்புவதற்கு பல வழிமுறைகள் இருக்குது உங்களுக்கு எது வசதியோ அந்த விதத்தில் அனுப்பலாம் கர்த்தர் உங்களை கணம் பண்ணுவார் நூறத்தனியான பலனை கொடுப்பார் இந்த போதனையை கேட்டபடியால் நன்றி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்